அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லாத உணவை வழங்கும் வகையில் பெரம்பலூரில் விதை திருவிழா நடைபெற்றது. பெரம்பலூரில் இயற்கை உழவர்கள் குழு சார்பில் 4வது ஆண்டு பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றது. இயற்கை உழவர்கள், பாரம்பரிய இயற்கை வைத்தியர்கள் பயன்படுத்தும் இயற்கை உணவுப் பொருட்கள் மற்றும் மூலிகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. மூலிகை விதைகள், காய் விதைகள், கீரை வகைகள், பழம், பூ வகை விதைகள் என ஏராளமான இயற்கை பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையானதை வாங்கிச் சென்றனர். இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பழச்சாறுகள், தேன், மூலிகை தேநீர், ஆவாரம்பூ தேநீர், கருங்காலி நீர் போன்றவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லாத உணவை கொண்டு போக வேண்டும். அடுத்த தலைமுறை நம்முடைய மரபு வகை விதைகளையும் எடுத்துச் செல்ல வேண்டும். மரபு வகை விதைகளை இந்த மண்ணில் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை முன்னிலைப்படுத்தியே இன்று பெரம்பலூரில் இந்த விதை திருவிழாவை இயற்கை உழவர்கள் குழு சார்பாக நடைபெற்றுக் கொண்டோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.